ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். காலையிலேயே நல்லா பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பயங்கர பிஸியாக போக போகுது. ஃபுல் டீப் கிளீனிங் பண்ணுறதை வந்து நான் இன்றைக்கி காட்ட போகிறதில்ல. அங்கங்கே ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். டைம் இல்லைங்க, சைட் பை சைட் சூட் கேஸ் பேக்கிங் வேறு எனக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அம்மாவோட பூஜா ரூமில் இருக்க பூஜா ஐட்டம்ஸு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பூஜா ரூம். எப்படி டோட்டல் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஏன்னா எங்களோட திங்ஸ், பாதி திங்ஸ் வந்து இந்த ரூமில் தான் இருந்துச்சு. இப்போ சூட் கேஸ்லலாம் எடுத்தது போக இப்போ எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருக்கோம். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். அம்மா 6 மந்த்ஸ் வீட்டில் இருக்க போகிறதில்ல, அப்பாவும் தம்பியும் தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க. திரும்பி அம்மா 6 மந்த்ஸ் கழித்து வரும்போது கொஞ்சமாவது மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் வீடு. அதனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மந்த்ஸ் வந்து டீப் கிளீனிங் வந்து யூஸ்வலாக பண்ணுவாங்கம்மா. இந்த தடவை நாங்கள் வேறு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே டைமே கிடைக்கல பண்ணுறக்கு. போகிறப்பையாவது நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதை வந்துட்டு க்ளீன் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் கிளீனிங் இப்படி தான் இருக்குது. விளக்கெல்லாம் வந்து அம்மா க்ளீன் பண்ணிட்டதுனால அதை பேக் பண்ணி நாங்கள் வச்சுட்டோம். அப்பாக்கும் தம்பிக்கும் சின்னதாக வந்து ஒரு 2 குட்டி விளக்கு மட்டும் வந்து வச்சுட்டு போயிடலாம், மற்றதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிடலான்னு பேக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் கவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரம். இந்த டப்பில் என்ன இருக்குன்னா, நான் பேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்க அந்த ஜிப்லாக் கவரு, மற்ற கவர்ஸு, பபுள் ரேப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ். இது வந்து வெயிட் பார்க்குற மிஷின். அந்த பபிள் ரேப் பண்ணியிருக்கிற அந்த மண் சட்டி வந்து நான் எடுத்துகிட்டு போகணும். மேலெல்லாம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ், சோப்பு, சோப் பவுடர், ஷாம்பு, அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கிச்சன் டால்ஸு, ரஃப் யூஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான டவல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. பூஜா ரூம் க்ளீனிங் வந்துட்டு ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது அப்பாவோட ஆஃபீஸ் ரூம். இது ஒரு செகண்ட் பெட்ரூம். இதில் அப்பாவும் தம்பியும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறனால என் தம்பியும் இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும். இன்னொரு டேபிள் வேறு இதில் போட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அது இப்போ க்ளீன் பண்ணுறக்காக எடுத்து நாங்கள் வெளியே போட்டிருக்கோம். ஸோ ஒரு டஞ்சன் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய சூட் கேஸ், எங்கே பார்த்தாலும் என் சூட் கேஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைல்ஸு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பின்னாடி அந்த ஸ்க்ரீனு, அதெல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும். மேலே வந்து லாஃப்டெல்லாம் க்ளீன் பண்ணலங்க, அதெல்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேன் க்ளீன் பண்ணணும். கீழே இந்த 2 பீரோ வெளியே வந்து க்ளீன் பண்ணணும். உள்ளே ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ளீன் பண்ணிட்டோங்க. இப்படியே தான் இருக்குமா 6 மாதத்துக்குன்னா அது டவுட்டு தான். நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் அம்மாவோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட ட்ரெஸ் மட்டும்தான் இப்போ வெளியிருக்கு. இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. என் சூட்கேஸு அது இங்கேயே வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் க்ளீன் பண்ணிட்டேன். பின்னாடி ஸ்க்ரீன் வந்து அம்மா வாஷ் பண்ணி கொடுத்தாங்க, அது திருப்பி எடுத்து போட்டாச்சு. ஸோ இந்த ரூம் க்ளீனிங் வந்துட்டு முடிஞ்சாச்சு. வெளியில் லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் தம்பியும் வந்து வெயிட் செக் பண்ணிகிட்ருக்காங்க. சூட் கேஸ் எல்லாம் பேக் பண்ணி 23 கேஜி எடுத்துகிட்டு போகலாம். அட்லீஸ்ட் 22 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா 23யே நான் கரெக்டாக எப்போவுமே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அங்கே போய் செக் பண்ணுறப்ப ஒரு 100 கிராம்ஸ் எப்படியும், ஒரு 50 to 100 கிராம்ஸ் டிஃப்ரென்ஸ் எப்படியும் காட்டிருச்சுன்னா அப்புறம் திங்ஸை வந்து எடுங்க அப்படின்ருவாங்க. ஏர்போர்ட்டில் போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். மெஸ்ஸியாக தாங்க இருக்குது லிவிங் ரூம். அதுக்கு மேலே இதில் என் பையன் வேறு டாய்ஸ் எல்லாம் வேறு எடுத்து போட்டு வச்சுருக்கான். சூட் கேஸ் எல்லாம் வேறு வந்து அப்படி அப்படியே இருக்குது. இப்போ தான் ஒவ்வொன்றா பேக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து லஞ்சு. ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ணவே கூடாது எப்போவுமே. என்ன தான் க்ளீனிங் பண்ணாலும் நல்லாவும் சாப்பிட்டுக்கணும். அன்றைக்கி வேறு சண்டே. ஸோ அம்மா வந்து நான்வெஜ் செஞ்சு வச்சுருக்காங்க. லஞ்செல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்து டைனிங் ரூம் க்ளீனிங். இது டைனிங்கில் இருக்கிற ஒரு ஷோகேஸ். இது உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்போவுமே ரெகுலர் பேசிஸில் நாங்கள் எடுக்கவே மாட்டோம். கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான். அதனால் அதெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறதே இல்லை. கீழே ஒரு 3 கேபினெட் இருக்குது. அதுவும் சுற்றியும் அந்த
பீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீமும் க்ளீன் பண்ணணும். அது மட்டும்தான் வந்துட்டு க்ளீனிங்கே. இங்கே பாருங்கள், இந்த பீமில் இந்த பல்லி வந்து இங்கே தான் வந்து இது பண்ணும். வெளியே அவ்வளோ இடம் இருக்கும், அங்கெல்லாம் போகவே போகாது. இந்த பீம்லையே தான் எப்போவுமே இப்படி இருக்கும். 2 days முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்து நான் தட்டி விட்டதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக தெரியுது, இல்லாட்டி ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அந்த இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷெல்ஃப் லைனரு, அதை எடுத்துகிட்டு ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறது தான். இதில் பெருசாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் தான் அப்பப்போ எடுப்போம், மற்றபடி இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து ரெகுலர் பேஸிஸில் யூஸ் பண்ணுறதே இல்லைங்கிறனால பெருசாக இந்த இதில் க்ளீனிங் வந்து இல்லை. வெளியெல்லாம் வைப் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வந்து அந்த ஷெல்ஃப் லைனர் எடுத்துகிட்டு திருப்பி அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜு தான் மெயின் க்ளீனிங்கே இருக்குது. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ணுறேன், இல்லாட்டி நெக்ஸ்ட் தனியே ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங். இன்றைக்கி வந்து ஒரு பார்சல் வந்துச்சுங்க, உங்கள்கிட்ட காட்டிடலான்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் என் பையனுக்கு. அங்கே US பென்டோ பாக்ஸ் வந்துட்டு நல்லா கிடைக்கும், ஆனால் அது BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்க்கும்போது அங்கே எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதனால நான் இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு பார்க்குறக்கு, ஓப்பன் பண்ணுறதும் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு ஸ்பூனு ஸ்டீல்லையே வந்து சாப்ஸ்டிக்லாம் கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. 4 tier கம்பார்ட்மெண்ட்டை நம்ம இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும் ஏதாவது சூப்போ இல்லை வேறு ஏதாவது நம்ம கொடுக்குறோன்னா அந்த குட்டி பவுலில் கூட போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன் என் பையன்கிட்ட கொடுத்து. இது வந்து டோக்கியோ பஃபெட் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அமேசானில் தாங்க வாங்கினேன். நிறையா கலர்ஸ் வருது, ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி. நான் வந்து இந்த கலர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணேன். அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். இன்னும் வந்து அவன் அந்த ஸ்பவுட் வச்ச மாதிரி தான் வந்து அவன் குடிக்கிறான். அவனுக்கு இந்த ஸ்பவுட் இல்லாமல் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணால் ஃபுல்லாகவே வந்து தண்ணியெல்லாம் ஸ்பில் பண்ணிக்கிறான், அதனால இந்த ஸ்பவுட் வச்ச மாதிரி தான் வந்து வாங்கினேன். இது வந்து இங்கே ஒரு லோக்கலில் ஒரு ஷாப்பில் தாங்க வாங்கினேன், அது மட்டும் தான் வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. எங்களோட டே இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை அண்ட் சீ யூ.